விடியதன் ஒரு உமை குளமிகு கரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. உதயம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்வர். இன்றைய தினத்தில் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள், அதாவது இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள், ராசிபலன், ஆன்மீக தகவல் மூன்றையும் சேர்ந்தாப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு முக்கியமான சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 11/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 8:37 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய திதி சஷ்டி. மதியம் 12:42 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி. 11னா 2 அடிப்படையில் வர்றது. அடுத்தது பார்த்துட்டேன்னா சஷ்டி. இந்த சஷ்டி வந்து வியாழக்கிழமை நாள் வருது. தமிழ் தேதி 28. பாருங்கள், சூரியன் 28னா 1 அடிப்படையில் வருது. இந்த இடத்துல ஆங்கில தேதி 11, ஆக 2 அடிப்படையில். சூரியனும் சந்திரனும் அற்புதமாக அனுகிரகம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சஷ்டி முருகப்பெருமானுக்கு விசேஷம், வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு விசேஷம், குரு பகவானுக்கு சிறப்பு. குழந்தை வரம் எதிர்பார்க்குறா இல்லையா, இந்த குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். 1, 2, சில பேர் இந்த சிறைவாசம், தண்டனை, தீராத துன்பத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சுற்றி மாட்டிக்கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் மாறுதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். வேண்டிக்கிறது நல்ல பலன்கள். முருகப்பெருமான சாக்ஷாத் கலியுக தெய்வமாக கந்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நான் சொன்னேனே இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றின்னு. ஆக இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான விசேஷங்களை பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, பெருமையான நாள். நல்லது கெட்டது எதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய, சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்களில் ஞானம் படைக்கக்கூடியதாக இருக்க குழந்தைகள், மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பேசக்கூடியது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ரொம்ப வயசானவா பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை. பழுதான வாகனத்தை எங்கேயா கொண்டு போய் அதில் பாதியில் நின்றுட்டு திருப்பி இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் சில நேரங்கள் தட்டு தடுமாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இருப்பினும் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் ஒரு காரணத்துவத்தை, அதாவது ஒரு விஷயத்தை வைக்காமல் எதுவுமே பண்ண மாட்டேன். இறைவனும் உங்களுக்குண்டான சில முக்கியமான இடங்களில் அப்படி தான் இருப்பார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை முடித்து கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியவராக இருப்பார். சில முக்கிய டிசிஷன் எடுக்கும்போது சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். ராகு கேதுனால சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். அதனால் இந்த தடங்கள் போகிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இடப்பட்ட நாட்களில் சர்பசாந்தி பண்ணிக்கிறதோ இல்லைன்னா காலஹஸ்தி போயிட்டு வர்றதோ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதியதோர் முயற்சி வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமான பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டத்தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறதில் அற்புதமான பலன்கள் இருக்கும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய தற்பெருமைகளை பற்றி யோசிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது, இனிமேல் எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது, சம்பாத்தியத்தில் எப்படி உயர்வுகள், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா கடனை தீர்க்கறதுக்கு என்ன வழி, கடன் பிரச்சனைகள் இனிமேல் வரப்படாது, கடனுக்காக கடன் வாங்குறது இருக்கப்படாதுன்னு சொல்லி முயற்சி எடுப்பில் நிச்சயமாக வெற்றி அடையும். நேற்று இருந்த மன கஷ்டத்தோட இன்றைக்கி இருக்கவே இருக்காது. எல்லா காரியங்களும் ஜெயிக்காமல் விடமாட்டேங்கிற முயற்சியில் இருப்பில் நிச்சயம் வெற்றி பெறுவில். பணவரவுகள் கூடிவர். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் மூலமான வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா
வேலை மாற்றணும்னு நினச்சுட்டு இருக்க பாருங்க, ஒரு அருமையான செய்திகள் உண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு. திருமண காரியங்கள் கைகூடும், ஆனால் கோபத்தையும் அவசரத்தையும் கொஞ்சம் நிதானமாக வைத்துக் கொள்வது நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, நிறைய இறக்கப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நீ காலை வேலைகளில் ஒரு சில நிதானமான யோசனைகள் இருக்கும், எதுவுமே ஓடாது, ரொம்ப யோசிப்பேல் சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இல்லை நிதானமாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த காரியத்தை பண்ணலாமாங்கிற ஒரு சூழ்நிலைகளும் வரும். எப்போவுமே தன்னுடைய சுய நட்சத்திரமோ சுயராசியிலையோ சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது இந்த யதார்த்த குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும், கவலைப்பட வேண்டாம். முயற்சிகளுக்கு உண்டான நல்ல பலன்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரும். நீங்கள் ஒரு நபர் மேலே சந்தேகப்படுறேன்னா அது அப்படியே உண்மையாக இருக்கும். ஒரு நபரை ரொம்ப நம்புறேன்னா அந்த நபர் உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவராக இருந்துகிட்டு இருப்பார். அதுமாதிரி திருமண காரியங்கள் கைகூடும், வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யாரேனும் பணம் எடுக்கிறாளா, நம்ம பணம் குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அவள் மேலே சந்தேகம் இருந்ததுன்னா அது கரெக்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, சில நேரங்கள் ரொம்ப வயசானவா கூடமாட இருந்திருக்கா, கூடமாட இருந்து கவனிக்கிறது தேவை, ஒன்று. ரெண்டாவது, தூரத்தில் யாரேனும் ரொம்ப முடியாதவ இருந்தாள்னா அவளுக்கு உண்டான சில உபாதைகள் செய்திகள் இன்றைய தினத்தில் இருக்கும். வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மருத்துவமனையில் இருந்துட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு திருப்பியும் வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கு நிறைய உதவிகள் எடுத்து செய்வில். சில நேரங்கள் பண செலவுகளை பற்றி வருத்தப்படுவேல், கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்தணும். கொஞ்ச நேரம் வேறு விஷயங்கள்லையும் உங்களுடைய சுய கஷ்டங்கள்லையும் பற்றி சிந்தனை பண்ணும்பொழுது குழந்தையுடைய படிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் கூடமாட இருந்து அவளை கவனிச்சுட்டேன்னா ரொம்ப அருமையான பலன்கள் உண்டு. அவளை நன்னா படிக்க வைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்தல்னா ரொம்ப நன்னா படிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். கடகராசி என்பவர்கள் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சோர்வாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறதை யாருமே உங்களை பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இன்றைய தினத்தில் யதார்த்த சோர்வுகள் இருக்கும், ஆனால் காரிய வெற்றிகள் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே டப்பு அந்த காரியத்தை பூரா முடிக்காமல் அடுத்த வேலையை பண்ண மாட்டேன். ரொம்ப பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், தேச்சியாக அங்கே பார்ப்போம். தான் மட்டும் முன்னேறினா பார்த்தாது, மற்றவங்களையும் சேர்த்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேல். ஆனால் அந்த அளவுக்கு அவளுடைய ஒத்துழைப்பு இருக்காது. ஒத்துழைப்பு இல்லாட்டி போகிறது, சரி நம்மளோட முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குவீங்க. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க புதிய ஹோட்டல் தொடங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய பிஸ்னஸ் வெஞ்சர் யோசிச்சுட்டு இருக்கிறோம், அதை கூட்டு தொழிலாக பண்ணுறோம், ஷேர் ஹோல்டராக இருக்கா, இவள் மூலமாக ஒத்து வரல, இவளை எடுத்துட்டு திருப்பி புதுசாக எதாவது ஆரம்பிக்கலாமா, நினச்ச காரியத்தை உடனே பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. நினைத்த காரியத்தை சாதிக்கும் வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் விவேகமாக யோசித்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செயல்படுத்துவீர்கள். யார் யாரை எப்படி பேசணும், எப்படி காரியத்தை நிகழ்த்தணுங்கிறது ரொம்ப அழகாக இப்போ புரிஞ்சிருக்கும். அதனால் அதற்கு தகுந்தாப்பில் செயல்படுவேல், ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு, புதிய தொழில் லாபத்தை தரும், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், முயற்சிகளுக்கேற்ற அற்புதமான பலன்கள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவா, கல் வைரம் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு அனுபவ பாடம் நிறையா இருந்துருக்கும். ஒவ்வொருத்தருடைய பேச்சு செயல்பாடுகள்லாம் அவளுடைய அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துலாராசி நேர்களே, எந்த காரியத்தையும் நீங்கள் பயப்பட்ட சரித்திரமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, யதார்த்தமான சின்ன 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 யோசிச்சு அந்த காரியத்தை பண்ணுவேன். நல்லது தான், யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய
ஒரு பெரிய பாதுகாப்புன்னே சொல்லலாம். ஒரு யோசனை ஒருத்தர் பேரில் வருது, இவரை நம்பி செய்யலாமா, சரி இவரை நம்பி செய்கிறோமேன்னு நினச்சிட்டாலே அவரை நம்பப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தருக்கு நாலு விஷயத்தை எடுத்து பண்ணிக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், இவர் பண்ணலை, இவர் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவா, அவரும் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்கிற ஆல்டர்னேட்டிவை மனசில் நினச்சிட்டேன்னா போதும், நீங்கள் எந்த காரியத்தையும் ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வ வழிபாடு அருமையான பலன்களை கொடுக்கும், சொந்த பந்தங்கள் மூலமான அற்புதமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்களே. விருச்சிகராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஆரோக்கியமாக எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவேன். நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளுடைய வேலை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய வேலை, நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய வேலை எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவோம். அதே எக்ஸ்பெக்டேஷன் அவங்க 24 மணி நேரம் 365 நாள் வச்சுருப்பா. ஆனால் நம்மளால் சில நேரங்கள் முடியலை அப்படின்னு சொன்னால், இந்த வேலையை செய்ய மாட்டேயா அப்படின்னு கேட்கும்போது மன வருத்தம் இருக்கும், என்னால் முடியலேன்னு சொல்லி தானே இருக்கேன், ஏன் இப்படி. அதனால் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதே நினைக்க வேண்டாம். உங்களால் முடியல அப்படின்னா நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க. ரெஸ்ட் லெஸ்ஸாக அதை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் சிறப்பிருக்காது. அதனால் விருச்சிகராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒன்று. இரண்டாவது விஷயம், எந்த காரியத்தை பண்ணாலும் ரொம்ப சாதுரியமாக பண்ணுவேன், அந்த சாதுரியத்தனத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரண்டு. மூன்றாவது விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, புதிய தொழில் திட்டம் போட்டிருந்தால் சக்ஸஸ் ஆகிடும், வேலை வாய்ப்பை பற்றி சிந்தனை பண்ணால் சக்ஸஸ் ஆகிடும், தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்றுமே இருக்காது. எல்லா காரியம் அனுபவபூர்வமாக லாபகரமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சஸ்லாம் இன்றைக்கி தினத்தில் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியானம் ஒன்றுமே இருக்காது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளுடைய ஸ்கூலுக்காக எதிர்கால திட்டத்தில் இங்கே மாற்றணும் அங்கே மாற்றணுங்கிற இடமாற்றத்தை பற்றி கணவன் மனைவிக்குள்ள பேச்சுக்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களே. தனுராசி நேர்களே, எல்லா காரியத்திலையும் ஒரு வைராக்கியம், இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தை மனசில் கொண்டதாக இருந்துருப்பேன். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கிய முடிவுகள் எதுன்னு இருந்தால் ஒரு நாள் கழித்து எடுத்துக்கலாம். திடீர் பிரயாணம் வேண்டவே வேண்டாம். அப்படி அவசரப்பட்டு ஒரு காரியத்தையும் பண்ண வேண்டியதில்லை. எதை அவசரப்பட்டு பண்ணினாலும் நமக்கு ஒன்றும் அதில் பெரிய மாற்றமும் ஆக போகிறதில்லை. பூராட நட்சத்திரத்திற்கு தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவீர்கள், மனசில் தோணும் ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாருக்கு பிறர் என்ன பேசுகிறா, இவா காரியவாதியாக நம்ம பேசுகிறாங்கிறது நமக்கு தெரிய வருது, ஆனாலும் அந்த காரியத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் இருக்கும், எக்ஸிக்யூஷன் கம்மியாக இருக்கும், அது கவலையே கிடையாது. இத்தனை நாள் ரொம்ப உழைச்சி எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணியிருக்கு, ஒரு நாள் தானே இப்படி இருக்குது. ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய. ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுருக்கா, நேவியில் வேலை செஞ்சுட்ருக்கோம், ஆர்மியில் வேலை செஞ்சுட்ருக்கோம், காவல்துறையில் இருக்கிறவா, வழக்கு மன்றத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான N3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகரராசி நேயர்களே, எல்லா காரியங்களும் அமோகமான பலன்கள் உண்டு. ஒரு விஷயத்தை செய்துட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுறது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு இயல்பான விஷயந்தான். ஒரு காரியத்தை பண்ணுவீர்கள், அதுக்கு ஒரு பிராயஸ்தம் பண்ணிடுவீர்கள், ஒரு காரியத்தை பண்ணுவேன் அதுக்குண்டான பிரீதிகள் உண்டு. ஆனால் நல்லது கெட்டது மற்ற ராசிகளில் யோசிப்பாளோ இல்லையோ தெரியல, உங்களுக்கு நிறைய யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஐயோ இது நல்லது இது கெட்டது, பயங்கள் இருக்கும். தெய்வாதீனமாக தெய்வ கடாட்சமாக நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு நல்லா வரணுங்கிற யோசனை மனசில் தோணிகிட்டே இருக்கும். அப்பப்போ குழந்தைகள் படிக்கிற காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் அப்பா அம்மா சொல்லி படி படின்னு தொந்தரவு பண்ணுறாளே அப்படி அடிக்காமல் படிக்கிறதுக்குண்டான முயற்சி பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி ஆடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு பெரியவங்க பண்ணும்போது நல்ல பலன்கள் தேடி வரும். மகராசிக்கு இன்றைக்கி நிறைய யோசனைகள், யோசனைகள் மூலமான ஒரு அற்புதமான பலன்களும் பலன்கள் மூலமான அதிர்ஷ்டங்களும் காத்துருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, இந்த தினத்தில் பண வரவுகள் தேடி வரும், ஒரு பக்கம் செலவும் ஆகிட்டுருக்கும், பண வரவுகளும் உண்டு செலவும் உண்டு. விவசாயிகளுக்கு இட ரீதியான பண ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு.
இன்றைய தினத்தில் கடை வைக்கிறது, ஒரு புதிய கடை ஒன்று ஓப்பன் பண்ணும். இந்த கடையின் மூலமாக நான் இன்னும் நல்லா முன்னேறணும், கடன்களை அடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க அளவுக்கு அது நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வீடு அருகாமையில் இட சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். பக்கத்தில் இருக்கிறவாட்டை மற்றவாளை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா திருப்பி அந்த செய்தி உங்களுக்கே வரும், இல்லைனா உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணக்கு வழக்குகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் யோசிச்செல்லாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்துன்றிருக்கு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஆனால் மற்றவா கண்ணுக்கு ரீதியாக இவன் ஏன் இவ்வளோ வேகப்படுறான், ஏன் இவ்வளோ வேகப்படுறான்னு தோணும். சில நேரங்கள் நம்ம கூட இருந்துருக்கோ சட்டுன்னு முன்னேறுவா. மனசில் வஞ்சன்ஸே வச்சுக்காதீங்க, ஏன்னா உங்களுடைய குணாதிசயம் அது இல்லை. ஆனால் நீங்கள் அதை நினச்சிண்டேல் அப்படின்னு சொன்னால் யாட்டியாவது இப்போது சேர்க்கை சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் நண்பர்களுக்கு ஏற்கா அந்த குணங்கள் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு பரவி இருக்கும். அதனால் மற்றவா ஜெயிச்சா ஜெயிச்சுன்னு போட்டோம், நீங்கள் என்ன பண்ணுற, நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வாங்க. மற்றவாகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள், மற்றவாகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவள் என்கிட்ட இப்படி பேசுவா, அன்பாக பேசுவா, இதை பண்ணுவா, அதை பண்ணுவா, அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், வெற்றி அடையும். தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அமோக பலன்களை உண்டு, நிறைய வேலைகள் உண்டு. சின்ன சின்ன பதட்டம் பயம் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிவிடும். மீனராசி என்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அமோகமான பலன், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானது குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். கணவன் மனைவி, நிறையா பேர் கேட்குறது சார், கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது, என் குழந்தைய கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கல்யாணம் பண்ணோன்னா அவள் லைஃப்பில் போய் நல்லா வாழணும். இதுக்காக பெற்றவங்க பண்ணக்கூடிய பிராயச்சித்தம், அதாவது கணவன் மனைவி, அதாவது தன்னுடைய குழந்தை, குழந்தைக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவள் நன்னாக இருக்கணும். இதுக்காக பையனுடைய அம்மா அப்பாவும் பொண்ணுடைய அம்மா அப்பாவும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்குறோம். இந்த மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், யார் சொல்லியும் பார்த்துருக்க மாட்டேன், அதுதான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் தன்னுடைய குழந்தை நன்னாக இருக்கணுங்கிற அக்கறை நிறையா இருக்குது. அதுலேயும் அக்கறை அவங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், இதை பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இதெல்லாம் அவங்க அவங்களே செலவு பண்ணிக்கிறது. ஆனால் அவங்களுடைய திருமண லைஃப்பில் நல்லா ஆகணும், நல்லா போகணும். இன்றைக்கி நிறையா பெற்றோர்களை நான் நேரில் சந்திக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவங்க எங்ககிட்ட சொல்கிறது, சார் இவன் நல்லா போய் அங்கே போய் வாழ்வாளா, இவன் இந்த பையன் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருப்பானா, எனக்கே பயமாக இருக்குது. இவனுக்கு வர கோபத்தை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குன்னு எத்தனை பெற்றவங்க சொல்லுவீங்க, இதை பார்த்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வரப்பிரசாதமான பூஜை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் அதில் காமாட்சி அம்மனுடைய படம் வச்சிருப்பேள், காமாட்சி எல்லா காரியத்தையும் ஜெயித்து கொடுப்பாளாம். மகாபிரிவா, காஞ்சி மகாபிரிவா சொல்லுவான், இந்த கருணை உள்ள அந்த அம்பாளை வேண்டின்றா போதும், நடக்காத காரியம் என்ன, எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும். கல்யாணம் ஆகலைன்னு வேண்டின்றப்ப கல்யாணம் ஆகிடும். குழந்தை படிக்கணும்னு நினச்சிட்டுருப்பான், நினச்சிடும். நம்ம என்ன அவளை நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டினா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும்னு சொல்லுவார். பெரியவாளுடைய வாக்கு நிச்சயம் பொய்யாகாது. அதனால் என் குழந்தைகள் நல்ல குடும்பம் வாழணும், இந்த சம்சார சாகரம்ங்கிற ஒரு சக்கரத்தில் அவன் ஜெயித்து அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து பண்ணணும்னு ஒவ்வொரு பெற்றவாளும் வேண்டின்னு கூட பெற்றவா இந்த பூஜையை பண்ணலாம். காமாட்சி அம்பாளுடைய படத்தை வைத்து கொள்ளணும். பிக்ஷி பூன்னு சொல்லுவா, இந்த அது தேன் கலந்த புஷ்பம்னு சொல்லுவாள். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அந்த பூ கிடைக்கலன்னா செம்பருத்தி பூ வச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி புஷ்பத்தை ஒவ்வொன்றா அழகாக எடுத்துட்டு ஒரு தேன் வச்சு அந்த தேனில் முக்கி ஓம் காமாட்சியை நமஹ. சில பேர் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே சரண்யே திரம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே, அந்த மந்திரம் தெரிஞ்சால் அம்பாளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிடும். இல்லைன்னா ஓம் காமாட்சியை நமஹங்கிற அதை அந்த புஷ்பத்தை தொட்டு தினம் தினம் அர்ச்சனை பண்ணணும். தொடர்ந்து அம்பாளுக்கு பூஜை பண்ண கணவன் மனைவிக்குள்ள, அதாவது தன் குழந்தைகள் கணவன் மனைவிக்குள்ள, அது பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கணும். அதாவது என் குழந்தை, என் மருமக, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு. பையனை பெற்றவாளும் பொண்ணை பெற்றவா என் பொண்ணும் மருமகனும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டா ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கும். அது தெய்வசக்தி, அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான
ஒரு தொடர்பு. அதனால் அந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு தன் குழந்தை குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு. இது பெற்றவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.